ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஆனாஸ் குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது வெயிலுக்கு இதமாக சூப்பராக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சர்பத் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அதுவும் பீட்ரூட் வச்சு ரெடி பண்ண போகிறோம். பீட்ரூட் வச்சு ரெடி பண்ண போகிறோன்னு சொன்னோடனே நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க, இது நல்லாயிருக்குமா நல்லாயிருக்காதான்னு. பட் நீங்கள் இதை ரெடி பண்ணி குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இது பீட்ரூட்டில் செஞ்சது அப்படின்னு நீங்கள் யாருமே சொல்ல மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த சர்பத்துக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜா சீட்ஸ் ஊற போட்டுடலாம். இது வந்து பேசல் சீட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற வச்சுட்டு வேணுங்கும் போது நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நார்மல் வாட்டர் தான் ஊற்றி ஊற வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே இது நல்லா ஊறிடுச்சு. இதை நீங்கள் மொத்தமாக ஊற வச்சுட்டு எப்பப்போ தேவையோ அப்பப்போ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ நம்ம சர்பத் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் பீட்ரூட் எடுத்துக்க போகிறேன். நல்லா பெரிய பீட்ரூட் அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 பீட்ரூட் தான் எடுத்திருந்தேன். நீங்கள் சின்ன பீட்ரூட்டாக இருந்தால் நீங்கள் 1 பீட்ரூட்டாக கூட எடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு ஓடர் இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இஞ்சி சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக ஒரு 4-5 பீஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடயே ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுறலாம். எலுமிச்சம்பழமும் ரொம்ப பெருசாக இருந்தனால 1/2 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 1 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நல்லா அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இப்போ நம்ம எவ்வளோ பேருக்கு ஜூஸ் ரெடி பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துடலாம். இல்லை இப்போ கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு அடுத்தது நம்ம கலக்கும் போது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதோட சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிடுங்க. அந்த ஜூஸை மட்டும் நல்லா எடுத்துருங்க. இப்போ வடிகட்டினதுக்கப்புறம் பாருங்கள், இது நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி 3 கிளாஸ் ரெடி பண்ணுற மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் சர்க்கரை, நாம் வந்து நன்னாரி சிறப்பு சேர்த்த போகிறோம், அதுவே போதும்னா விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு சர்க்கரை கூட தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா டைல்யூட் பண்ணியாச்சு. இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நல்லா திக்காக எடுத்து வச்சுட்டு அப்பப்போ தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்குவாங்க. இல்லை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு கிளாஸில் தேவையான அளவுக்கு நம்ம அந்த ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சப்ஜா சீட்ஸ் வந்து எடுத்தாச்சு. அடுத்தது நன்னாரி சர்பத் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். ரெடிமேட் தான் வாங்கியிருந்தேன். 1 கிளாஸுக்கு 4 டீஸ்பூன் வர மாதிரி நான் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட் இதை சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு ஸ்வீட் பத்தலை அப்படிங்கும்போது நம்ம வந்து கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஐஸ் கியூப்ஸில் உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் கான்சென்ட்ரேட்டட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை ஆல்ரெடி டைல்யூட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் பத்தலை அப்படின்னா நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட நன்னாரி சர்பத் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பீட்ரூட் சர்பத் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி குடிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து பீட்ரூட்டில் செஞ்சது அப்படின்னு வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்தி, நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.